அகில இந்திய அளவில் மத்திய அரசு நடத்திய டாக்கத்தான் 2021 போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெறுவதை அடுத்து கோவையில் கல்லூரி மாணவருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இந்தியாவில் விளையாட்டு பொம்மை சந்தை 1.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ள நிலையில் பெரும்பாலும் இறக்குமதி சந்தையின் ஆதிக்கத்திலேயே உள்ளது. இந்த பொம்மைகளில் பெரும்பாலானவை இந்திய பாரம்பரியம், நாகரிகம் மற்றும் மதிப்பு அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை என்பதால் பொம்மை இறக்குமதியை குறைக்கவும் இந்திய நாட்டின் நாகரீகம், வரலாறு, கலாச்சாரம், புராணங்கள் அடிப்படையில் பொழுதுபோக்கு அம்சங்களை உருவாக்கவும் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் என்ற திட்டம் மத்திய அரசால் அண்மையில் தொடங்கப்பட்டது. அதன்படி நாட்டின் கலாச்சாரங்களை கருத்தில் கொண்டு விளையாட்டு பொம்மைகள், வீடியோ கேம்கள், விளையாட்டு கருத்துக்களை உருவாக்க மத்திய கல்வி அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து டாக்கத்தான் 2021 என்ற பெயரில் போட்டியை ஏற்பாடு செய்து நடத்துகிறது. கடந்த பிப்ரவரி 27 முதல் இந்த போட்டி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 86 கல்லூரியில் நடந்து வந்தது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், ஸ்டார்ட் அப்கள், பொம்மை வல்லுநர்கள், தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் தங்களது புதுமையான பொம்மை மற்றும் விளையாட்டு கருத்துக்களை சமர்ப்பிக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் வெற்றி பெறும் நபர்களுக்கு ₹50 லட்சம் பரிசுடன் சிறந்த பொம்மைகள் மற்றும் விளையாட்டு கருத்துக்கள் டாக்கத்தானின் தேசிய பொம்மை கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இறுதி சுற்று கடந்த 22 முதல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முடிவடைவதை அடுத்து இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இணைய வழியாக நடந்த இந்த போட்டியில் சிறப்பான கருத்தை படைத்த 6 மையங்களை சேர்ந்த மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். நான் டாக்கத்தான் 2021 டிஜிட்டல் எடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஐடியா கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி சைக்கிளிங் கேம் கொண்டு வரது தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த ஐடியா வந்து டாக்கத்தானோட இனோவேஷன் செல்க்கு நாங்கள் போஸ்ட் பண்ணோம். தென் தே நிறைய இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் ப்ளஸ் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் தே ஆர்கனைஸ்டு. ஆஃப்டர் தட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு தே ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்ட்ராக்டிங் வித் அவர் ஹானரபிள் ப்ரைம் மினிஸ்டர் சார். எங்களோட ஐடியா எங்களோட கான்செப்ட் எல்லாம் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தே ஆல்சோ ஆர்கனைஸ்ட் த செஷன் ஃபார் ஹவு டு இன்ட்ராக்ட். இட் இஸ் அ வெரி பிலவட் ப்ளெஷர் ஃபார் மீ டு ஹாவ் திஸ் இன்ட்ராக்ஷன். ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் மேனேஜ்மெண்ட் தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ், இன் அடிஷன் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஈவெண்ட் இன் அ வெரி கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் மேனா. கான்செப்ட் வந்து இட் வாஸ் வெரி இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மென்டல் ஃபிட்னஸ், யூசர்ஸ்க்கு மென்டல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இதுதான் நாங்கள் ஆக்சுவலாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவர் ப்ரைம் மினிஸ்டர் சே தட் நீங்கள் இதில் வந்து என்டர்டைன்மெண்ட்டும் கொண்டு வரீங்க, நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ஒரு கேமிங்கில் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் ஆஸ் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற இந்த கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இன் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்கள் பண்ணும் போது இந்த கேமை வந்து ஒரு த்ரெட்மில்ல வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் த யூசர்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஃபார் ஷுர் வித் ஹெல்ப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் வி வில் எக்ஸ்டெண்ட் தட் ஐடியா.